It's hard to breathe, but that's alright. Hush. ஹலோ காய்ஸ், இது உங்கள் தமிழ் கேமு சேனல். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலில் ஒரு அப்டேட் இருக்குது, அதாவது இன்குபேட்டர் ரிட்டர்ன் இருக்குது. அந்த இன்குபேட்டர் என்னென்ன கன் ஸ்கின் வந்து ரிட்டர்ன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், எடுத்தே காமிச்சிருக்கேன். எடுத்து காமிக்க ப்ளூ பிரிண்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள். என்னென்ன கன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே வேறு லெவல் கன்று தான். அது ஃபுல்லாக கன் ஸ்கின் ரிட்டர்ன் தான். இது பார்த்திங்கன்னா கார்னிவல் பேரடைஸ்னு ஒரு ஜெஸி இவெண்ட்டில் இதுக்கு முன்னாடி அந்த லக்கி ராயில் வந்த மாதிரி இதில் வந்து லக்கிராயில் வரல வந்துருக்கு, நம்மளுக்கு வந்திருக்கு, இவங்களுக்கு அந்த சர்வரில் வரல லக்கிராயில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் விட்ருக்காங்க. இது நம்மளுக்கும் ரிட்டர்ன் ஆக போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்டபிள்யூஸ் இவெண்ட்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நாளையோட எஃப்எஃப்டபிள்யூஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக நம்ம சர்வருக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஈவெண்ட்குள்ளே போய் பார்ப்போம் எந்த மாதிரி ஜெஸி எடுக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்குது, இந்த பலூனை ஷூட் பண்ணால் தான் வரும்போது. ஒரு ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 டைமண்டு, 10 225. நீங்களே பார்த்துக்கோங்க இந்த ஜெஸிலாம் எடுக்கிறது இவ்வளோ டைமண்ட் தரணுமான்ட்டு. ஒன்று கிடச்சா கூட போதும், கரெக்டாக தான் இருக்கும். 125 ஒன்று கிடைக்காது கண்டிப்பாக, ஃபுல்லாக 225க்கு ஸ்பின் பண்ணால் தான் கிடைக்கும். ஷூட் பண்ணால் தான் நான் இந்த ஈவெண்ட்குள்ளே தெரியாமல் போயிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்ன இது இன்குபேட்டர் வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்டோன் இந்த வீடியோ நாங்கள் இது முன்னாடி போட்டேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதான் அந்த இன்குபேட்டர் ரிட்டர்ன், 3-in-1 இன்குபேட்டர் ரிட்டர்ன். பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்கேர், அப்புறம் M4A1, அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 ரிட்டர்ன் ஆகுது. மேக்ஸிமமான பேர் வந்து போக்கர் MP40 டைட்டன் ஸ்கேருக்கு தான் ஸ்பின் பண்ணுவீங்க. இதை கண்டிப்பாக ஸ்பின் பண்ணுங்கள், கிடைக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஸ்பின்லாம் பண்ணாதீங்க, மீடியமாக ஒரு 200 டைம்ஸ்குள்ளேருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கச்சா கூட போதும். அது நமக்கு சர்வருக்கு சான்ஸ் இல்லை. நிறைய பேர் கிடைக்கும், லக்கு இருக்கு, உங்கள் லக்கு இருக்கு ஐடி கிடைக்கும், சில ஐடிக்கு சுத்தமாக கிடைக்காது. என் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பின் பண்ணியிருக்கேன், கிடைக்கவே கிடைக்கல. இப்போ இந்த ஐடியில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பாட் ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர் இது, இந்தோனேஷியன் சர்வர் இது. செகண்ட் ஸ்பின் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸ்காரோட ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எந்த செகண்ட் ஸ்பின்ல ஏதாவது ஃப்ரீ ஸ்பின்ல கொடுத்துருக்காங்களா நம்ம சர்வரில் யார்கிட்ட கேட்டிங்கன்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வாட்டி ரிட்டர்னில் வந்தபோது கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1000-2000 டைமண்ட்ஸ் தான் வேஸ்ட் பண்ணி எடுத்தாங்க, வேஸ்ட் பண்ணல ஸ்பின் பண்ணி எடுத்தாங்க. இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின் பண்ணி இந்த அந்த டைட்டன்ஸ் கார லாஸ்ட்டு கலெக்ஷனை வாங்கிட்டோம். நம்ம டைட்டனில் இருக்க லாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்பின்ல நமக்கு எப்பவும் போல் கொடுக்குறது தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து ரீசப்ளை மேப் இதை கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை போட்டு வந்துடும். என்னென்ன கண்ணு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. போக்கர் MP40 இருக்குது, அதாவது லாஸ்ட்டு போக்கர் MP40 தான், வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். இந்த பம்கின் XM8ல இந்த பச்சை கலர் வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஆயிருக்கு, அது சூப்பராக அடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஈவெண்ட்டும் வரல இந்த சர்வரில், இந்த சர்வரில் இல்லை. இன்னும் எந்த ஈவெண்ட்டும் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அப்டேட் ஆகாது, எந்த சர்வருக்குமே அப்டேட் ஆகாது. இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டபிள்யூஸ் வந்து அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம மாதிரி இந்தியன் சர்வரில் தான் இந்த மாதிரி எஃப்எஃப்டபிள்யூஸ் இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஈவெண்ட். ஏன்னா இந்த சர்வரில் எப்போவுமே எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டே தான் இருக்கும், குளுவாலும் சரி எதுவும் சரி எப்போவுமே ரிட்டன்லேயே வந்துட்டே தான் இருக்கும். ஒரு ஈவெண்ட் போச்சுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு குளுவால், அதாவது நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா இதான் வேறு லெவலில் இருக்குல்ல. ப்ளூ கலர் குளுவால், இன்னும் 4 குளுவால் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு குளுவாலாக போடுறேன். ஏன்னா இந்த ஒரு குளுவால் தான் லீக் ஆகிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா குளுவாலையும், இந்த குளுவால் தான் ரிட்டர்ன் ஆகுது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளில் இன்றைக்கி அப்டேட் ஆக போகிற ஒரு எலைட் பாஸ் இது. நாளில் இன்றைக்கில் 1ஆம் தேதி அப்டேட் ஆகும்போது இன்றைக்கி 28 தான், 29, அதாவது நாலு அன்றைக்கி தான் கண்டிப்பாக. நாளைக்கு நாளைக்கு ஆமாம் இந்த நாளுக்கள் நாலு அன்றைக்கி மறுநாள் இதெல்லாம் தான் இந்த ஐட்டம்ஸ் வந்தால் தராங்க. எப்பவும் போல் தான், ஆனால் இந்த ரேட் பாஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் முக்கியாக தான் இருக்குது. கொடுத்த ஃப்ரீ ரிவார்டே திருப்பி திருப்பி ரேட் பாஸ்லேயும் கொடுத்துனே இருக்காங்க. இந்த மாஸ்டர் டக்கம் தான் சொல்கிறேன், அதுதான் ஃப்ரீ ரிவார்டே 2-3 கொடுத்துட்டாங்க அந்த ஃப்ரீ ரிவார்டில். இதனால் அதே தான் திருப்பி எலிட் பாஸ்லேயும் கொடுத்து வேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வச்சில்லாதவங்கனா எலிட் பாஸ் போடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இது இது அந்த குட்டி கன் தராங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷர் மேன் எலிட் பாஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இந்த பேக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா 3 லெவல் பேக்குமே வாட்டிருக்கேன், பேக் நல்லாயிருக்கு. இந்த ஷர்ட்லாம் எல்லா எலிட் பாஸில் தர தான் அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. MP5 ஸ்கின்னே தராங்க, இதுக்கு ஸ்கில்லும் கிடையாது.
ஃப்ரீயாகவே க்ரோனோ எம்பி ஃபார்ட்டி கொடுத்துட்டாங்க. எம்பி ஃபை பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் இந்த எமௌண்ட்டும் ட்ரெஸ்ஸும் மட்டும்தாங்க வேறு லெவல். எமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குது. எலைட் பாஸ் அதுக்கு மேலே இருக்குது. எலைட் பாஸில் காஸ்டியூம், மெயில் காஸ்டியூம் இப்போ போல் தான். இதெல்லாம் மெயில் கலெக்ஷன் கொடுக்குதுன்னா எல்லாமே ஃபீமேல் கலெக்ஷனை கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இந்த எலைட் பாஸ்லேயே ஒரே ஒரு மெயில் கலெக்ஷன் தான். அது இந்த மட்டும்தான். இந்த மண்டை தான் வேறு லெவலு. அப்புறம் அந்த மூஞ்சில் இருக்க பெயிண்ட்டும் மண்டை மட்டும்தான் நல்லாயிருக்கு இதில். மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா இதான் சார் இந்த எலைட் பாஸோட மெயில் காஸ்டியூம். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ஆல்ரெடி. நம்மளுக்கு ப்ரீ ரிவார்டில் ப்ரீ ரிவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்து அது கூட இந்த எலைட் பாஸும் கொடுத்துருப்பாங்க காஸ்டியூமும். சரி அவ்வளோ இந்த ரிவ்யூ அவ்வளோதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு இது பார்ப்போம், வேறு அப்டேட் போய் பார்ப்போம் வேறு சர்வரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க அதுக்குள்ளே போவோம். என்ன அப்டேட் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூயாது, நம்மக்கிட்ட பூயா இல்லை, டெலீட் ஆகிடுச்சு நம்ம அக்கௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேலண்டைன்ஸ் டேக்கு வர ரிவார்டாக இப்போ விட்டுருக்கானுங்க பாருங்கள். எல்லாம் குப்பிச்சுக்காரு இந்த பிங்க் கலரில் ஹார்ட் இது பேனரு ஃபோட்டோலாம் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கட்டானா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டான்ஸ் க்ளூவில் வருது. நெக்ஸ்ட்டு 3-in-1 டாப்அப் போல் ஒரு 3 ரூம் கார்டு மற்றதெல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் டாப்அப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் அவ்வளோ பெரிய எந்த ஈவெண்ட்டும் வரல. லக்கி ராயில் உள்ளே போய் பார்ப்போம் அதை வந்திருக்கான்ட்டு. இல்லை சும்மா அழிச்சிட்டு இதெல்லாம் தூக்கி விட்டுருப்போம். ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்களா? ஃப்ரீ ஸ்பின்லாம் கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M10-14 ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அதை போய் ஸ்பின் பண்ணிவிடுவோம். எப்படி கிடைக்க போகிறதில்ல, இருந்தாலும் சுற்றிடுவோம். எதுக்கு ஃப்ரீ ஸ்பின் வேஸ்ட் பண்ணோம்? ஏன்னா பெட் ஸ்கின் தான் கொடுப்பான்னு பார்த்தேன். பெட் ஸ்கின் கூட கொடுக்கல. இதை வச்சு என்ன பண்ணுறது? கண்ணே இல்லாமல் பெட்டாவது எப்போது கிடைக்கும்? கன் ஸ்கின் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கப்புறம் நம்ம சர்வரை தவிர, நம்ம இந்தியன் சர்வரை தவிர மற்ற எல்லா சர்வருக்கும் இப்போ அந்த எவல்யூஷன் கன் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஏகேலேருந்து இந்த M10 இருக்கும் ரிட்டர்ன் ஆகும். M10 ஃபினிஷ் ஆச்சுனாலும் ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. வேறு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறது கொஞ்சம் வேறு லெவல் அப்டேட் தான். நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகாதான் யோசிப்பீங்க. பிரேக் டான்ஸர் பண்டல் வந்து பார்த்தீங்களா? ஆனால் பிரேக் டான்ஸர் பண்டல் வரப்போகுது கிடையாது. பார்த்தீங்கன்னா அது கூட அந்த கோல்ட் ராயில் வந்த பண்டில் எல்லாமே ரிட்டர்ன் ஆக போகுது பிரேக் டான்ஸில் பண்டில் தவிர. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த B2Kவோட அந்த சட்டை வருது லக்கி விக்டார். ஆனால் அது லக்கி விக்டார் வந்துச்சு நமக்கு. நம்ம சொன்ன மாதிரி கொடி குத்துற அமௌண்ட்டும் வந்துச்சு, லக்கி விக்டாராக வந்துச்சு. லக்கி விக்டார் கன்ஃபார்மாக இருப்போது, கொடி குத்துற அமௌண்ட் தான் டவுட்டாக இருந்தது. ஆனால் கன்ஃபார்ம் வந்துருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டவம் தராங்க, பாண்டவ ஸ்கின்னும் தராங்க. நம்ம சர்வருக்கு வேறு ஸ்கின்னு மட்டும்தான் தராங்க. பார்த்தீங்கன்னா கோல்டு வேணர் ஃபுல்லாக கோல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வச்சு தான் ஒரு இது வரும்போது. ஒரு 1 weekக்கு அந்த ஈவெண்ட் போவோம். கோல்டுனா கோல்டு இல்லை, கோல்டு காயினை வச்சு. ஏன்னா இதுதான் அந்த 4 காஸ்டியூம் ரிட்டர்ன் ஆகுது. இந்த சர்வரில் வேறு 4 காஸ்டியூம் தான் விட்ருக்காங்க ரிட்டர்ன் சொல்லிட்டு. நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்டியூமும் ரிட்டர்ன் ஆகும். அதிலே என்ன அந்த ஃபுட்பால் கார ட்ரெஸ்ஸு தான் இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதில் ப்ளெயினாக இருக்க ரெட் கலர் இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அது பேஸ்கெட் பால், அது பேஸ்கெட் பால் ஃபுட்பால்னு சொல்லிட்டேன். பேஸ்கெட் பால் அந்த சாக்கர் இதுவும். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இஸ் வீடியோ பிடிச்சி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.